நம்ம வேலைக்கு போன முதல் விஷயம் சம்பள கார்டு கையில் கொடுத்துருவாங்க. அதோடு சேர்ந்து பேங்க்ஸ் வந்து ஸ்மார்ட்டாக நம்மக்கிட்ட கிரெடிட் கார்ட்ஸும் வந்து விற்றுருவாங்க. கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கிறதுனால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்க தான் செய்யுது. என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு கிரெடிட் கார்டு கண்டிப்பாக வச்சுருக்கலாம். ஆனால் இதில் நிறையா டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. பணத்தை எப்படி கையாளுறதுன்னு தெரியாதவங்க போய் மாட்டிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சிகரெட் இஸ் அ கேட்வே ட்ரக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபினான்ஷியல் வேர்ல்டில் கிரெடிட் கார்ட்ஸ் ஆர் கிராக் கோகைன் ஆஃப் த ஃபினான்ஷியல் வேர்ல்டுன்னே சொல்லலாம். ஒருத்தர் ஃபினான்சஸில் வந்து ஸ்டம்பிள் ஆகி கீழே விழுறாரு அப்படின்னா அதுக்கான முதல் அடி எங்கே வாங்கியிருப்பாருன்னா ஒரு கிரெடிட் கார்டில் போய் மாட்டியிருப்பார். அவருக்கு இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது புரியறதுக்கே வந்து பல வருஷம் ஓடி போயிடும். அதுலேருந்து எப்படி வெளில வர்றதுன்னு கூட அவருக்கு தெரியாது. மெயினாக ஏன் வந்து நிறைய பேர் வந்து இது மாதிரி கிரெடிட் கார்ட்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தா கன்வீனியன்ஸுக்காக தான் வாங்குறாங்க. டக்குன்னு நம்ம எங்கேயோ ஒன்று போகிறோம், ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை பார்க்குறோம், அதில் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, சரி ஓகே நம்மக்கிட்ட தான் கார்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டில் வந்து ஸ்வைப் பண்ணிடுறது. இது வந்து நம்மளை சைக்கலாஜிக்கலாக வந்து நம்மளை இம்பேக்ட் பண்ணுது, நம்மளுடைய பிஹேவியரை கம்ப்ளீட்டாக மாற்றுது. நம்ம வந்து பெருசாக வந்து என்கிட்ட பணம் இல்லைனா நான் அந்த பொருளை பற்றி நான் வந்து யோசிச்சே இருக்க மாட்டேன். டிஸ்கவுண்ட் கொடுத்தா கூட என்கிட்ட பணம் இருந்தால் தான் வாங்க முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ என்கிட்ட கார்டு கிரெடிட் கார்டு இருக்குது ஆனால் ஒரு டிஸ்கவுண்ட்டும் வருது அப்படின்றதுனால நான் வந்து அதுக்கு நோ சொல்லாமல் நான் பாட்டிலும் கொஞ்சம் யோசிக்காமல் நான் போயிட்டு அந்த பர்ச்சேஸை வாங்கிடுவேன். பில்லிங் சைக்கிள் ஞாபகம் இருக்கணும். அதே மாதிரி எத்தனை நாள் நான் வந்து எனக்கு வந்து ஃப்ரீ அந்த பீரியட் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அதே மாதிரி என்றைக்குள்ள நான் இதை வந்து ரீபே பண்ணணும்னு தெரியணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆரம்ப காலங்களில் நிறைய பேருக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் கிரெடிட் கார்ட்ஸ் இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் இன்னும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கட்டுறாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. இது ஒன் ஆஃப் ஈவெண்ட் மாதிரியும் நடக்கிறது இல்லை, ரெகுலராக ஒரு ஹேபிட் மாதிரியும் மாறிடும். ஸோ வீல் tend to become slaves to the ஒரு ஃப்ளாஷி ஷைனி ஒரு கிரெடிட் கார்டு. அது மாதிரி நம்ம போய் மாட்டக்கூடாது அப்படின்னு தான் பாயிண்ட்டு. இப்போ கிரெடிட் கார்ட்ஸ் எடுத்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து தேவையில்லாத பொருட்களை வாங்கிக்கிட்டே இருப்போம். ஏன்னா இப்போ ஒரு இகாமர்ஸ் வெப்சைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு அமேசான், ஒரு ஃப்ளிப்கார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெகுலராக மந்த் ஆன் மந்தில் வந்து ஃபெஸ்டிவ் டைமில் நிறையா வந்து ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. கிரெடிட் கார்ட்ஸில் தான் வந்து நிறையா வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அதுமாதிரி வந்து எக்ஸ்ட்ரா மோர் அபோவ் எல்லா ஆஃபர்ஸுக்கும் மேலே நாங்கள் இன்னொரு ஒரு 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னுக்குள்ள நிறைய பேர் வந்து இதுக்காகவே வந்து 2-3 கிரெடிட் கார்ட்ஸ் வாங்கின ஆட்கள்லாம் நான் பார்க்குறேன். ப்ராப்ளம் என்னென்னா நம்ம ஏதாவது ஒரு கார்டில் ஒரு பேமெண்ட்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட வந்து பெரிய அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் பார்த்திங்கன்னா வந்து பில்லிங் சைக்கிள். நிறைய பேருக்கு அந்த பில்லிங் சைக்கிள்னா என்ன அப்படின்னு தெரியாது. ஜென்ரலாக ஒரு கார்டு கொடுக்கக்குள்ளே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து ஒரு 40 நாள் வந்து ஃப்ரீயாகவே வந்து டைம் இருக்கு, இல்லை வந்து 50 டேஸ் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட் இருக்குது அப்படின்வாங்க. பட் நம்ம ஆஸ் கன்சியூமர்ஸ் என்ன நினச்சிப்போம், நம்ம என்றைக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலும் அன்னையிலேருந்து 50 டேஸ் டைம் இருக்குது போல் அப்படின்னு நினச்சிப்போம், விச் இஸ் நாட் த கேஸ். உங்களுடைய பில்லிங் சைக்கிள் என்றைக்கு அப்படின்றது நீங்கள் ஒரு வாட்டி வந்து அந்த கஸ்டமர் கேரில் பேசி தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து நாளைக்கு தான் பில்லிங் சைக்கிள் முடியுது, ஆனால் இன்னைக்கு போயிட்டு நான் வந்து என் கார்டை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த 50 டேஸ் பீரியடே எனக்கு இருக்காது, மேபி 1 or 2 டேஸ் தான் வந்து எனக்கு கிடைக்குமா இருக்கும். அதனால் வந்து இட்ஸ் வெரி வெரி க்ரூஷியல், நம்ம வந்து இதே பில்லிங் சைக்கிளுடைய ஆரம்பத்தில் நம்ம போய் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபுல் 40 டேஸோ இல்லை 50 டேஸோ வந்து நம்மளுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயாக நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று சைக்கலாஜிக்கலாக வந்து கம்பெனிஸ் வந்து ஒரு ட்ரிக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது வந்து இந்த கிரெடிட் கார்டு பேங்க்ஸ் கிரெடிட் கார்டு கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கோல்டுலேருந்து பிளாட்டினம்க்கு அப்கிரேட் பண்ணுறோம், பிளாட்டினம்லேருந்து இன்னொரு லேயருக்கு வந்து உங்களை அப்கிரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மட்டும் அது கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இஃப் யூ லுக் அட் த லார்ஜர் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ், இந்தியா மொத்தத்துக்கும் 500,000 பேருக்கு இதை வந்து பண்ணுவாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, 500,000 பேருக்கு இப்படி ஏற்றுறாங்களா, ஏன் அதை செய்கிறாங்க? பேங்க்ஸுக்கு கூடுதலான ரெவென்யூ ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்கம் வரணும் அப்படின்றது தான். அதே மாதிரி நம்மளுக்கு இது மாதிரி ஒரு அப்கிரேடட் ஒரு எக்ஸ்க்ளூசிவான கார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அகெயின் சைக்கலாஜிக்கலாக நம்ம எங்கேயாவது ஒரு இடம் போகிறோம் அப்படின்னா, ஓகே தான் கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கிரெடிட் கார்டு நம்ம எடுத்து கொடுத்து அதில் வந்து ஸ்வைப் பண்ணுவோம். கிரெடிட் கார்ட்ஸ் எவ்வளோ தான் கன்வீனியன்ஸ் நம்மளுக்கு கொடுத்தாலும் ஒரு பெரிய ட்ராபேக் வந்து அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டு தான். ஒரு 36%லேருந்து இட் கேன் கோ அப் டு ஈவன் 55-60%. அந்த ரேட்டுக்கு வந்து அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. மெஜாரிட்டி ஆஃப் கிரெடிட் கார்டு யூசர்ஸுக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. மினிமம் டியூ இவ்வளோ கட்டினா போதுன்னு ஒரு 5% தான் சொல்லுவாங்க. அதை மட்டும் கட்டிட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே வரல அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பல வருஷமாக வந்து வெறும் மினிமம் டியூ மட்டும் கட்டிக்கிட்டு அவங்க ஸ்வைப் பண்ணதை விட பல மடங்கு கட்டினது தான் வந்து நிறைய பேரோட நிலைமை. இன்ஃபேக்ட் கிரெடிட் கார்டு லவ் சச் கஸ்டமர்ஸ், கரெக்டான டியூ டேட்டில் நான் வந்து என்னுடைய பணத்தை கட்டிடுவேன் அப்படின்னு ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த கிரெடிட் கார்டு கம்பெனிஸ்க்கு ஒரு பைசா லாபம் இல்லை. அந்த அதை வந்து அந்த கிரெடிட் கார்டு கம்பெனிஸ் விரும்பவும் மாட்டாங்க.
அப்போ அடுத்தது இந்த கிரெடிட் கார்டில் இந்த மாதிரி சைக்கலாஜிக்கலாக இந்த பிஹேவியரல் சேஞ்ச் நடந்து ரெகுலராக போயிட்டு கன்சியூம் பண்ணக்கூடிய ஆட்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த ரிவால்விங் கிரெடிட்டுக்கு தே வில் கெட் யூஸ் டு இட். அப்போ நிறையா கிரெடிட் கார்ட்ஸ் வச்சுருப்பாங்க, ஒரு 4-5 கிரெடிட் கார்டு வச்சுருப்பாங்க. ஒரு கார்டில் என்றைக்கு டியூ டேட்டு, அடுத்த கார்டில் என்ன டியூ டேட்டுன்னு பார்த்துட்டு இருந்து ஒரு கார்டிலேருந்து இன்னொரு கார்டுக்கு வந்து இவங்க அந்த அமௌண்ட் வந்து செட்டில் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ இதுலேருந்து எப்படி இவங்க வெளில வர்றதுன்னு இவங்களுக்கு கிளியராக புரியவே புரியாது. ஒரு சின்ன விஷயம், ஒரு ஹேபிட் ஃபார்மேஷனில் நீங்கள் வந்து அந்த ஹேபிட்ஸை பற்றின புக்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா சொல்லுவாங்க, 21 days நம்ம ஒரு விஷயத்தை ரெகுலராக செய்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய ஒரு அங்கமாகவே மாறிடும். அப்போ இந்த மாதிரி ரிவால்விங் கிரெடிட்லாம் வந்து நம்ம பல வருஷங்களாக செஞ்சுருப்போம். ஸோ அதுலேருந்து பிரேக் ஃப்ரீ ஆகி வெளில வர்றதுக்கே வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதாவது யூ வில் நீட் சம் ஒன்ஸ் ஹெல்ப் டு ஆக்சுவலி கம் அவுட் ஆஃப் இட். இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு லேட் ஃபீ வேறு போடுவாங்க. நம்ம டைமுக்கு நம்ம கட்டலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து ஃப்ளாட்டாக வந்து 500 rupees போடுறோம், 750 rupees நாங்கள் வந்து லேட் ஃபீ போடுறோம் அப்படின்னு சொல்லி, இதுக்கு இன்ட்ரெஸ்ட் காஸ்ட், அதுக்கு மேலே லேட் ஃபீஸ், அதுக்கு மேலே ஒரு GST, இதுக்கு வந்து எண்டே கிடையாது. நம்மளால் அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, வந்து கிரெடிட் ஸ்கோர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய முக்கியம். எப்போனா நம்ம வந்து ஒரு பெரிய பிக் டிக்கெட் லோன்ஸ் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹவுசிங் லோனோ இல்லை வந்து கார் லோன் வாங்கணும் அப்படின்னு போகல, நம்மளுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து பெரிய ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணோம். நம்ம ஆரம்ப நாட்களில் நம்ம கெரியர் ஸ்டார்ட் பண்ணப்போ நிறையா ரெக்லெஸ்ஸாக ஸ்பெண்ட் பண்ணி போயிட்டு நம்ம வந்து செட்டில்மெண்ட் அது இதெல்லாம் பண்ணி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து அடி வாங்கியிருக்கோம். நம்ம முன்னாடி செஞ்ச தப்புக்கெல்லாம் பின்னாடி நம்மளுக்கு அது வந்து வினையாக வந்து நிற்கும். ஸோ இஃப் யூ பிலீவ் இன் கர்மா, இது வந்து கிரெடிட் கார்ட்ஸில் கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். இந்த கிரெடிட் ஸ்கோர் வந்து டேரெக்டாக இம்பாக்ட் ஆகிடும். நான் ஆரம்பத்தில் தப்பு செஞ்சேன், ரெக்லெஸ்ஸாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நேரத்துக்கு நான் வந்து கட்டாமல் இது மாதிரி ஏதாவது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஹவுசிங் லோன் வாங்கணும் இல்லை வந்து எஜுகேஷன் லோன் வாங்கணும் இல்லை வேறு ஏதோ ஒரு பெரிய லோன் வாங்கணும் அப்படின்னு போகக்குள்ள கொடுக்கவே மாட்டாங்க, உங்களை வந்து நாயாக பேய அலைய விடுவாங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், கிரெடிட் கார்டு கம்பெனிஸ்லேருந்து பணம் ஏடிஎம்மில் போய் எடுக்கவே கூடாது. அப்படி எடுத்தீங்க அப்படின்னா அந்த மொமெண்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க. இதை விட மோசமான ஒரு டிசிஷன் ஒருத்தவங்க அவங்க லைஃப்பில் எடுக்கவே முடியாது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் சூப்பர் எக்ஸ்பென்சிவ் மிஸ்டேக் அப்படின்னா வந்து டேக்கிங் கேஷ் ஃப்ரம் கிரெடிட் கார்டு கம்பெனிஸ். நீங்கள் இது மாதிரி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் ஏதாவது குரீஸ் இருந்ததுன்னா மீட் கார்த்திக் அட் ப்ரோட்டான் மெயில் .com இமெயில் அனுப்புங்கள். ஃபோன் நம்பர்ஸும் டெஃபினட்டாக இன்க்ளூட் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக், உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் ஃபுல் சேனல். நன்றி, வணக்கம்.